என்ன பார்க்க போறோம்னா ஏஐடிஎம்கேல வந்து இரட்டை தலைமை இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருக்காங்க மக்கள் வந்து ஒரு தலைமையை ஏற்றுக்கணும்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கருத்து கேட்க போறோம் அந்த ஒரு தலைமை யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம் வாங்க போலாம் நல்லா இருக்கும் நான் வந்து பன்னீர்செல்வம் வரணும்னு அதுதான் அவர் கொஞ்சம் பொறுமை சார் யார் நல்ல மனுஷன் ஓபிஎஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு அதுனா ஜெயலலிதா வந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அப்போயே அவங்க இபிஎஸ்ஸை போட்டுருவோம் பட் ஆனால் ஓபிஎஸ்ஸை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ்ஸை சஜஸ்ட் பண்ணதுனால இஸ் கேப்பபிள் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ் ஆல் தீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பன்னீர்செல்வம் வந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க அந்த அம்மா இருக்கும்போது அவர் இது பண்ணி வச்சுருந்தாங்களாம் அவர் கொஞ்சம் சில விதங்க வந்து கொஞ்சம் நல்லா நடத்தினார் கொஞ்ச நாள் இருந்ததில்ல நான் வந்து அண்ணா திமுக தான் இருக்கேன் இருந்தாலும் அவர் வந்து கொஞ்ச நாள் ஆட்சிக்குள்ளே கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணார் அவர் வந்து நிறைய முறை வந்து சிஎம்மாக இருந்திருக்கிறாரு அம்மா இருக்கும்போது இபிஎஸ் வந்து இப்போ தான் தெரியுமே இப்போ வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் அவர் இருக்கார் அப்படின்னு தெரியும் அதனால் வந்து ஓபிஎஸ்ஸே பெட்டர் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கூட அவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணது இபிஎஸ் பிளான் பண்ணது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்களே தவிர ஒரு ஸ்மூத் செயலிங்காக இல்லை கண்டிப்பாக ஃபியூச்சர் எதனா இஷ்யூ வந்ததுன்னா டெஃபினெட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல் நாட் சப்போர்ட் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட் எல்லா மக்களும் எல்லாம் நல்லா செய்வார் ஹெல்ப் பண்ணுவார் எல்லா ஏழைங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் செய்வார்